ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, தஞ்சாவூரில் தான் இருக்கோம். ஒரு சடன் பிளான், ஃப்ரெண்டை கூப்பிட்டு ட்ரெயின் புக் பண்ணிட்டு, நேற்று 12:30 இருக்கும் நைட்டு, புக் பண்ணி காலையில் ஒரு 5:30 வந்து தஞ்சாவூரில் இறங்கிட்டோம். இறங்கிட்டு அப்படியே பார்த்தோன்னா ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆனோம். இப்போ இங்கேருந்து பார்த்தா வந்துட்டு தஞ்சை பெரிய கோயில் போக போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோங்கிறதா பிளான்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போக போக விலாகில் பார்ப்பீங்க. அண்டு போய் சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறது தான். நீங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட நேம் பார்த்தா செல்வா. நம்ம ட்ராவல் எடுத்தான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா நீங்கள் போகிற லைக் தான் எங்களுக்கான ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோ ஓகே, மற்ற அப்படியே வ்ளாகில் கன்டினியூ பண்ணுறேன். சரிங்களா, வர வழியில் செல்வி டிஃபன் சென்டர் சொல்கிற கடையில் சாப்பிட்டோம். இன்னும் அங்கே 3 ரூபாய்க்கு இட்லி வந்து கொடுத்துட்ருக்காங்க. 15 ரூபா எடுத்துகிட்டு போனால் போதும், காலையில் டிஃபனே முடிச்சிடலாம். வண்டி ஆம்லேட்டும் சொல்லி ஒன்று போட்டு கொடுத்தாங்க, வேறு லெவலுங்க. இது இப்போ தான் சாப்பிட்டு வண்டி எடுத்தோம். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும். இங்கேருந்து 28 கிலோமீட்டர் தஞ்சாவூர் கோயில். இது அதுக்கு போகிறதுக்கான ரூட்டு. லெஃப்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளி தான். பெரிய கோயிலுக்கு போகிற ஐடியாவில் தான் வந்தோம். பட் 4 மணிக்கு தான் சாமி பார்க்க முன்னாடி சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் பேலஸ் பார்த்துடலாம் சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம். உள்ளே போகிறக்கு முன்னாடி என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு தனித்தனியாக, கேமராவுக்கு தனியாக கட்டணும். இங்கே 12:30 to 1:30 டைமில் வந்தோம்னா அவங்க லஞ்ச் பிரேக் போயிடுவாங்க, ஸோ உள்ளே போக முடியாது. அதனால் அதுக்கு முன்னாடி வரப்பாருங்கள், இல்லைனா ஒரு 1:30 மேலே வரப்பாருங்கள். இதுதான் அந்த பேலஸோட லொக்கேஷன் மேப்பு. எந்தெந்த பிளேஸுக்கு எப்படி போங்கிறோட லொக்கேஷன் வந்து பார்த்தோன்னா அங்கே ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெல் டவர் தான் பார்த்தோம். உள்ளே அவ்வளோக்க எதுவும் பார்க்க முடில, அவ்வளோ ஒத்தும் தெரில. ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியே வர மாதிரி தான் இருந்துச்சு. திரும்ப இங்கே தான் நான் ஜாயின்ட் ஆகுது. சின்னதாக ஒரு கேஜ் மாதிரி நடுவில் வச்சுருந்தாங்க, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களாம் தெரில. இந்த பெல் டவரில் அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஃபோட்டோஸ் எடுக்க ஓரளவுக்கு பெட்டரான இடம் வேணால் சொல்லலாம். தஞ்சாவூர் ஆர்ட் எக்ஸிபிஷன். ஏய், இதுக்குள்ளே போகிற மாதிரி இல்லைடா சந்தோஷ். இதுக்கடுத்தது மன்னர் காலத்தில் பயன்படுத்தின பொருளை தான் பார்க்க போகணும். அது தனியாக ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ நல்லாயிருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா கடைசியில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ராஜாங்கள் யூஸ் பண்ண பொருள். யானை தந்தம் எழுத்தான். லேடிஸ்னால யூஸ் பண்ணப்பட்டது. இந்த வாள் நாக தீபம், ரிஷப தீபம், அந்த
இந்த பாக்ஸ் தான் வந்து அடிச்சக்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஸோ லாக்கராக வந்துட்டு யூஸ் பண்ண பெட்டிகள் எல்லாமே லைனாக இங்கே இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கட்டிங்களா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பீரங்கி அடாது இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ஊதா தான் இது யூரோப்பியன்ஸ் அந்த இதில் கொண்டு வந்து சேமரிக்கப்பட்டது. காலணிகள், தொப்பிகள், எஸ் பெல்ட்டு, Thank you.
கோல்டு லாக்ஸ்லாம் இருக்கு போகிற சந்தோஷம் இந்த காலத்தில் யூஸ் பண்ணுது. வண்டு மாதிரிலாம் லாக் இருக்கு. வீடியோ நான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.